வெல்கம் டு அவர் ஜெகே எல்லாம் கிச்சன். நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலிகைகள் பல. அதில் முக்கியமானது தூதுவளை. அந்த தூதுவளை, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி தூதுவளை ரசம் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தூதுவளை ரசம் செய்ய 1/4 ஸ்பூன் தனியா வானல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தனியா வறுபட்டு லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும் பொழுது 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மிளகு சீரகத்தெல்லாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். 10 பூண்டுப்பல் தோலோடு எடுத்துருக்கேன். இதை லைட்டாக உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். பூண்டை நல்லா இடிச்சிக்கிட்டோம். இப்போ 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா இடிச்சிக்கலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் இடிச்சிக்கிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தூதுவளை இலையும் இடித்து எடுத்துக்க போகிறோம். தூதுவளை இலையில் பின்னாடி இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலை எடுத்திருக்கேன். இதையும் உரல சேர்த்து இடிச்சிக்கலாம். தூதுவளை இலையை இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே பவுல்லே மாற்றிக்கலாம். வானல் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம உரல இடித்து வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டோம். இப்போ பொடியாக நறுக்கின 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெங்காயத்தூள். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 750 மில்லி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நல்ல ஹெல்த்தியான தூதுவளை மிளகு ரசம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரசத்தை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரும்பொழுது நம்ம உடம்புல சளி நெருங்கவே நெருங்காது. அதே சமயம் இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்பு பல் எல்லாமே பலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.